கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 4:11 1 Peter 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். பேத ரொம்ப அருமையா உக்கிரானக்காரனாக இருந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செய்யணுன்றத சொல்லி கொடுக்கிறார். போதிக்கிறவங்களா இருந்தா தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ரெண்டாவது, உதவி செய்யறதா இருந்தா தேவன் தரும் பலத்தின்படி செய்ய கடவன். மூன்றாவதாக, நம்ம எது செய்தாலும் இயேசு கிறிஸ்து நாமோ அங்கு தேவன் மூலமா பரமபிதாவின் மூலமாய் மகிமைப்படக்கூடியதா இருக்கிறதா. இப்ப நீங்க வந்து எந்த ஒரு உதவி செய்தாலும் எந்த ஒரு காரியம் பண்ணீங்கனாலும் நீங்க வந்து எப்படி இருக்கணும், தேவனுடைய நாமம் மகிமைக்காய் இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு போதிக்கிற வரம் இருக்கு, தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய வரங்களாக இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும், தேவனுடைய வசனம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது, அதனால அது விசேஷித்த மேன்மை உடையதுன்னு Romans 3:2 சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயரில் வந்து நம்ம பார்க்கும்போது 4:12 பார்க்கிறோம் எப்படி தேவனுடைய வார்த்தை வந்து இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயமா இருக்குன்னு சொல்லி, அதே எபிரேயர் 5:12 என்ன பார்க்கிறோம், காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியார். அப்ப என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை நல்லபடியா உபதேசித்து மக்களை வந்து நம்ம வந்து தேவனுக்கென்று உயர்த்தக்கூடிய மக்களா, தேவனுக்கென்று அவர்களை மாற்றக்கூடிய மக்களாய், நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது தேவன் சொல்லி அதன் மூலமாய் தேவனுடைய நாம மகிமைக்காய் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இப்ப இந்த உக்கிரானக்காரனாய் இருக்கும்போது நம்ம உதவி செய்யறது, நம்ம போதிக்கிறது, நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியமும் யாருக்கு மகிமையை கொடுக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் மூலமாய் மகிமையை செலுத்த வேண்டும். இது நம்ம வந்து 1 Corinthians 10:31 பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்படி செய்யும் போது தேவனுடைய நாம மகிமைப்படும், அப்பொழுது அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லக்கூடியதாக இங்கே பேதுரு அழகாக சொல்லி முடிக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்க எப்படி கடைபிடிக்க முடியும், நீங்க செய்யற காரியத்தை பார்த்து உங்களுக்கு நன்றி சொல்றாங்களா, ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்களா, நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ப நிறைய சோசியல் சர்வீஸ் ஃபவுண்டேஷன் பண்ணக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க நல்லா கவனிங்க. நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய நிறைய நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் இப்படி நம்ம ஊர்களில் இருக்கிறத பார்க்குறோம். அவங்களும் அனாதை இல்லங்கள் நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இலவசமாக சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எதுக்காக, தங்களுடைய பெயருக்காக. இப்போ ஒரு பெஞ்சு பார்க்கில் வந்து ஒரு பல பெஞ்சு வாங்கி போடுறாங்க, அதில் என்ன எழுதுறாங்க, உபயம்னு எழுதுறாங்க. ஒரு கோயில் கட்டுறாங்க, அதில் என்ன எழுதுறாங்க, உபயம் இன்னார் கட்டினதுன்னு. நம்ம சபையிலையும் கட்டுறாங்க, ஒரு சிலர் நம்ம சபையிலையும் வந்து முன்னாடி கல் வைக்கிறாங்க, ஃபேன் வச்சா கூட ஃபேனில் வந்து சுற்றி பேர் எழுதி ஃபேனு சுற்றிக்கிட்டே இருக்குது, டியூப்லைட் வாங்கி கொடுத்தா அதில் டியூப்லைட்லேருந்து வெளிச்சம் வராத அளவுக்கு இன்னார் வாங்கி கொடுத்ததுன்னு எழுதுகிறவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தேவ நாமத்துக்கு மகிமை கொடுக்குமா, இதெல்லாம் உங்கள் நாமத்துக்கு தானே மகிமை கொடுக்குது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ வலது கையில் கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து கொடுக்கணும்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது உதவி செய்தால் அதை நம்ம மற்றவர்களுக்கு சொல்கிறோமா, இல்லை பரத்தில் இருக்க பிதா மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோமா. நீங்கள் சிந்திச்சு பாருங்க, எப்படி உலகத்தமிழ் கிறிஸ்தவ ஐக்கியத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய தேவைகளை சொல்லுவது இல்லையோ, அதே போல் நாங்கள் செய்கிற காரியங்களையும் நாங்கள் பகிரங்கமாக அறிவிப்பதில்லை. காரணம் என்னவென்றால், அது நாங்கள் செய்கிற காரியத்தை, அந்தரங்கத்தில் நாங்கள் செய்கிற காரியத்தை பரலோகத்தில் இருக்க பிதா மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டுமே ஒழிய நம்மளுடைய நாம மகிமைக்காய் செய்யக்கூடாது.
இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா ஒரு காரியம் செய்யுங்க, யாராவது நீங்க நன்மை செய்தவங்க உங்களை பழிக்கும் போது நான் இவங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நீங்க செஞ்சது வந்து உங்களுக்காக செஞ்சீங்கன்னு அர்த்தம். எனக்கு ஒரு கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சில காரியங்களில் எனக்கு ஒரு சிலரை குறித்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தபோது நான் ஜெபித்த போது ஆண்டவராக தான் சொன்னார், நீ உனக்காக செஞ்சியா எனக்காக செஞ்சியான்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு திராணியை கொடுத்தீங்க, ஒருத்தருக்கு உதவி செய்ய நான் உதவி செய்தேன், ஆனால் அவங்களுடைய பிரதிபலன் அவங்க எனக்கு உதவி செய்வாங்க நான் எதிர்பார்த்துருந்தது தவறு ஆண்டவரே, நான் வந்து மன்னி திரும்ப விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் கேட்டு என்னையை திருத்தி கொண்டேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உதவி செய்து நல்லா கொனிங்க, நீங்கள் ஒரு உதவி செய்து உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து அந்த அப்படி இருக்கும்போதும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்து அவங்க உங்களை திருப்பி பழி சொல்லும் போது, வேணுமென்றே அவர்கள் பழி சொல்லும் போது நீங்கள் அவங்கள குறித்து கஷ்டப்பட்டீங்களா இல்லை ஆண்டவரே நன்றின்னு சொல்லி சொன்னீங்களா? ஏன்னா அப்படி செஞ்சோம்னா நம்ம நமக்காக செஞ்சோன்னு அர்த்தம், ஆண்டவருக்காக செய்யலை. அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் வந்து அவங்க என்ன சொல்லணும், ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லணும். இன்னும் ஒரு காரியம் மட்டும் சொல்கிறேன், கொஞ்சம் லாங்காக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து நான் பிரசங்கம் பண்ணி முடித்ததுக்கப்புறம், அண்ணே ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ணீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். ஆண்டவர் என் உங்கள் மூலம் பேசினாருன்னு சொல்லும்போது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேளுங்க, நான் நல்லா பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லி சொன்னால் மரியாதை கழுதைக்கு போயிடுச்சு, கழுதைக்கு மேலே இருக்க ஆண்டவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். என்னை ஒவ்வொரு நாளும் நான் சரி பண்ணுவதற்கு இதை உபயோகப்படுத்துகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை கடைப்பிடிக்க பழகிட்டீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு என்று வாழுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஆமாண்டவரே, இவர்கள் எல்லாரும் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உமக்கு தேவ நாம மகிமைப்படும்படியாக இருக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.